வணக்கம் விவசாய நண்பர்களே, மொபிடெக்லேருந்து நான் தனசேகர் பேசுகிறேன். நம்ம ப்ராடக்ட் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம ஏரோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். ஏர் என்ன மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குது, எந்த மாதிரி தோட்டத்துக்கு யூஸ் பண்ண முடியும், என்னென்ன மாதிரி டெக்னாலஜிஸ் அது இன்பில்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு எல்லாம் பார்த்துருப்போம். அதுக்கு அடுத்து பார்க்க போகிற ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோட்டர் கண்ட்ரோல் யூனிட் அண்ட் மோட்டர் ஸ்டார்டர் யூனிட். ஃபஸ்ட்டு வாங்க நம்ம அன்பாக்சிங் பார்த்துக்குவோம். அன்பாக்சிங் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் நான் கொடுக்குறேன். நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மோட்டர் கண்ட்ரோல் யூனிட்டோட அன்பாக்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மோட்டர் கண்ட்ரோல் யூனிட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கேஜில் உங்களுக்கு வந்துடும். இந்த இன்பில்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மோட்டர் கண்ட்ரோல் யூனிட் வரும், அது இல்லாத ஒயரிங் கிட் வரும், அது இல்லாத ஒரு சோலார் பேனல் வரும். இது அத்தனையுமே இன்பில்ட்டாக ஒரே பாக்ஸ்க்குள்ளே இருக்கும். இதானுங்க அந்த மாஸ்டர் கண்ட்ரோலர். இந்த மாஸ்டர் கண்ட்ரோலர் இந்த மாதிரி ஒரு தனி பேக்கில் வந்துடும் பார்த்தீங்கன்னா. இந்த மாஸ்டர் கண்ட்ரோலர்ஸ் இந்த மாதிரி MCU வந்து உங்களுக்கு இந்த என்க்ளோசர் இந்த செட்டப்பில் வந்துடும். இந்த மாஸ்டர் கண்ட்ரோலுக்குள்ளேயே இன்பில்ட் பேட்டரி வந்துடும், அது பேட்டரிக்குண்டான செட்டப் வந்துடும். அந்த மாஸ்டர் கண்ட்ரோலுக்குண்டான அக்சரீஸ் ஆண்டனாஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அதுக்கு எடுத்துகிட்டு இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா ஆண்டனா எக்ஸ்டென்ஷன் ஒயருக்கு தனி என்க்ளோசர் போட்டு வந்துடும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் எனக்கு ரேஞ்ச் கிடைக்கல, எனக்கு ரேஞ்ச் அவுட் ஆஃப் ரேஞ்ச் இருக்குது, கிணத்துக்குள்ளே இருக்குது ஸ்டார்ட் ரூமு அதெல்லாம் கிடைக்கல அப்படிங்கும்போது அதுக்குறான ஆக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மீட்டர் எக்ஸ்டென்ஷன் கேபிள் டிஃபால்ட்டாக கொடுத்துட்றோம். அதுக்கடுத்து நான் பார்க்க போகிறது வந்து சோலார் பேனலுங்க. இந்த சோலார் பேனல் செட்டப் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சோலார் பேனல் 6 வாட்ஸ் பேனல் வந்து உங்களுக்கு இன்பில்ட்டாக வந்துடும். இது வந்து MCU பாக்ஸ்க்குள்ளே இருக்கிற செட்டப்புங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா MSU, அதோட அன்பாக்சிங் பார்க்கலாம் வாங்க. இது அதே மாதிரி செல்ஃப் லாக்கோட வரும், நீங்கள் ஈஸியாக அன்லாக் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுலேயே அதுக்குண்டான என்னென்ன அக்சரீஸ் வரும் எல்லாமே இன்பில்ட்டாக கொடுத்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒயரிங், அதுக்குண்டான ஒயரிங் செட்டப்ஸ் எல்லாமே வந்துடும். நம்ம எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம், RIB எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம், அதுக்குண்டான ஒயரிங் செட்டப்ஸும் நம்ம டிஃபால்ட்டாக கொடுத்துருவோம். வித் கிரிம்பிங் பின்னோட கொடுத்துரும், வித் கலர் கோடோட கொடுத்துரும். ஈஸியாக யார் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கிறோம் இது செட்டப் உள்ளுக்கு வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கொடுக்குற சேஃப்டி ஃபியூசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீஃபால்ட்டாக நம்ம கவரில் போட்டு அந்த ஃப்ளிப் கவரில் போட்டு அந்த இது கூடையே கொடுத்துருவோம். MSU மாட்டுறக்குண்டான மவுண்டிங் ஸ்க்ரூ அண்ட் வுட்டன் பிளாக்கும் பார்த்தீங்கன்னா டீஃபால்ட்டாக நம்ம ஒரு ஃப்ளிப் கவரில் போட்டு நம்ம கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்துட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற அக்சரீஸ் கேபிள், மோட்டர் ஆன் ஆஃப் கேபிள்ஸுங்க, RIB கேபிள்ஸு. அதுக்கு அடுத்துட்டு இருக்கிற மோட்டருக்குண்டான கரண்ட்டை சென்ஸ் பண்ணிக்கிறக்குண்டான 3 ஃபேஸ் கரண்ட் சென்ஸ் பண்ணிக்கிறக்குண்டான சிடி காயில்ஸ் வந்துடும். இந்த சிடி காயில்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த சிடி காயில் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ண வந்துடும். எல்லாமே ப்ளக் அண்ட் ப்ளேங்க, இது ஸ்க்ரூ எடுத்து வேலை செய்யணுங்கிறது எதுவுமே கிடையாது. அதுக்கு அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம MSU பார்க்குறோம். இந்த MSU பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐட்டமும் இண்டிவிஜுவலாக உள்ளுக்க வந்து செப்பரேட் காட்டன் பாக்ஸ் போட்டு வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இதில் வந்து MSU இருக்கும். இந்த MSU-க்குண்டான செட்டப்ஸ் அக்சரீஸ் எல்லாமே ஒரே மாஸ்டர் கார்டனுக்குள்ளே இருக்கும். இந்த MSU-க்குண்டான கனெக்டிவிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அதோடய ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அடுத்தல சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா MSU மோட்டர் ஸ்டார்டர் யூனிட். இந்த மோட்டர் ஸ்டார்டர் யூனிட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுன்னா இந்த மோட்டருக்கு பக்கத்தால் இருக்கிற ஸ்டார்டரில் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா என்ன சப்ளை வருதுங்கிறத RIB டேட்டா யூஸ் பண்ணி மோட்டருக்கு 3 ஃபேஸ் சப்ளை இருக்கா, சிங்கிள் ஃபேஸ் சப்ளை இருக்கா, 2 ஃபேஸ் சப்ளை இருக்கா சென்ஸ் பண்ணுறதுக்கு RIB டேட்டாஸ் எடுத்துக்க முடியும். மோட்டர் என்ன கரண்ட் கன்சியூம் பண்ண அந்த கரண்ட் எடுத்துக்க முடியும். பல்ஸ் டைப் ஃப்ளோ மீட்டர் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். அது இல்லாத ஒரு டிஜிட்டல் ப்ரெஷர் சென்சார் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இன்பில்ட்டாக வந்துருது. அதுக்குள்ள கனெக்டர்ஸ் எல்லாமே இன்பில்ட்டாக நம்ம பாட்டமில் கொடுத்துருக்குறோம். அது இல்லாமல் இந்த MSU பார்த்தீங்கன்னா இன்பில்ட் 3 ஃபேஸ்க்குனான 3 ஃபியூஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருவோம். அந்த தோட்டத்தில் மோட்டர் மேனுவலாக ஆன் பண்ணாலும் மேனுவலாக ஆஃப் பண்ணாலும் அந்த டேட்டாவே இது சென்ஸ் பண்ணுறோம். இந்த MSU-வில் பார்த்தீங்கன்னா என்னென்ன அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். வேறு எலக்ட்ரிசிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 40 to 60 watts பல்பை வந்து EB-யில் ஆன் பண்ணிக்க முடியும். எனக்கு இந்த டைம் காணாய் இந்த டைமுக்கு ஆஃப் ஆகணும் அந்த லைட் செட் பண்ணிக்க முடியும். அது இல்லாத எமர்ஜென்சி ஷட்டவுன் அப்படின்னா SOS ஃபங்க்ஷன் வந்து நம்ம டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கோம். அந்த SOS ஃபங்க்ஷன் இருக்கிற காண்டாக்டர்ஸு அதுக்கு இருக்கிற கண்ட்ரோலர்ஸ் வந்து இதுலேயே ஆன் பண்ணிக்கிறது ஆஃப் பண்ணிக்கிறான ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த 4 ஃபங்க்ஷன் இன்பில்ட்டாக வந்துடும். இது கம்ப்ளீட் பார்த்தீங்க அப்படின்னா 3 டைப் ஆஃப் ஆப்ரேஷனில் ஆப்ரேட் ஆகும். ஒன்று வந்து 3 ஃபேஸுக்கு ஆப்ரேட் ஆகும், அதுக்கடுத்து சிங்கிள் ஃபேஸ் அண்டு 12 வோல்ட் DC-யில் ஆப்ரேட் ஆகிக்கும். இந்த மாடல் நீங்கள் வாங்கும்போது 2 டைப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம்.
த்ரீ ஃபேஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஒன்லி த்ரீ ஃபேஸ்க்கு மட்டும் வேலை செய்யும். 230க்கு எனக்கு சிங்கிள் ஃபேஸ்க்குன்னு வாங்கினீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ்க்கு வேலை செய்யும், இல்லைன்னா அது சிங்கிள் ஃபேஸ் கூடயே வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் டிசியில் ஆப்ரேட் ஆகிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் நான் கொடுத்துருக்கோம். அதனால் இதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடல் வரும். உங்கள் ஃபீல்டுக்கு என்ன மாதிரி தேவைப்படுதோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதில் கொடுத்துருக்குற எல்லாமே ப்ளக் அண்ட் டைப் ப்ளே கனெக்டர்ஸ் தான் கொடுத்துருக்குறோம். டைரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்யூ வந்து கம்ப்ளீட்டாக நம்ம எலக்ட்ரிசிட்டினால தான் ரன் ஆகும். இது கூட அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எம்சியூ. எம்சியுங்கிறது பார்த்தீங்கன்னா மோட்டர் கண்ட்ரோல் யூனிட். இந்த மோட்டர் கண்ட்ரோல் யூனிட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மோட்டருக்குண்டான பிரெயின். இதுதான் நம்ம கொடுக்குற கமாண்ட். இது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம மாஸ்டர் கண்ட்ரோல் ஏரோடையும் ஆர் ஸ்மார்ட்டோடய கனெக்ட் ஆகிக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா லோரா கனெக்டிவிட்டி இருக்கும், இன்பில்ட் ஜிபிஎஸ் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்போம், ப்ளூடூத் ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்போம். இதில் என்ன பண்ணுற அப்படின்னா இந்த எம்சியு இந்த எம்எஸ்யூ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒயர் வழியாக கனெக்ட் ஆகிக்கும். இந்த எம்சியு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்மளுக்கு ஏரோட ஒயர்லெஸ்ஸில் லோரா கனெக்டிவிட்டி யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்க முடியும். எம்சியூவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்பில்ட் பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்கோம். இன்பில்ட் பேட்டரி பேக்கப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் போயிருச்சா இல்லை எந்த ஃபேஸில் பவர் போயிருக்குது அந்த டேட்டாஸ் எடுத்துக்க முடியும். அது இல்லாத இந்த எம்சியூவில் இருக்கிற பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டினால சார்ஜ் ஆகிக்கும். ஆர் உங்களுக்கு வந்து எனக்கு வந்து டெய்லி எனக்கு வந்து 2 hours தான் பவர் இருக்குது, 4 hours தான் பவர் இருக்குது, எனக்கு டேட்டாஸ் வந்து எந்த ஃபேஸில் இருக்கும், இன்கேஸ் நீங்கள் கர்நாடகா ஆந்திராவில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேஸில் தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டு சோலார் பேனல் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துட்றோம். எம்எஸ்யூலேருந்து வர டேட்டா சென்ஸ் பண்ணி நம்ம சர்வரில் பார்த்துக்க முடியும் எந்த ஃபேஸில் பவர் ஃபெயிலியர் இருக்குது, எனி வோல்டேஜ் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற டேட்டாஸ் பார்த்துக்க முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எம்சியூவும் பார்த்தீங்க அப்படின்னா 24 hours உங்களுக்கு லைவில் இருக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் பேட்டரி பேக்கப்பும் கொடுத்துருக்குறோம். இது இல்லாத பார்த்தீங்கன்னா இங்கே லைவ் டிஸ்பிளே கொடுத்துருக்குறோம். இந்த எல்சிடி டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா என்ன வோல்டேஜ் இருக்குது, என்ன கரண்ட் எடுத்துகிட்டு இருக்குது, மோட்டர் எந்த டைம் காணாச்சு, மோட்டர் பவர் இருக்கா பவர் இல்லையா, மோட்டர் ரன்னிங்கில் இருக்கா, மோட்டர் எந்த டைம் ஆன் பண்ணாங்க, எல்லா பேராமீட்டரையும் இந்த லோக்கல் டிஸ்பிளே பண்ணிக்கும். அதில் இந்த டிஸ்பிளே வந்து எனி டைம் ஆனில் இருக்காது. நம்ம தேவைப்படும் போது நீங்கள் பக்கத்தால் பம்ப் ரூமுக்கு போய்ட்டு எனக்கு பார்க்கணும் அப்படிங்கிற டைமில் நாங்கள் வந்து டச் கொடுத்துருக்கோம். இந்த டச் பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆன் ஆகிக்கும். அந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வித்தின் 20 to 30 seconds உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிக்கும். மறுபடியும் வேணும் அப்படின்னா நீங்கள் டச் பண்ணிக்கலாம். இந்த எம்சியு எம்எஸ்யூ எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம்னா இது இரிகேஷன் மோட்டருக்கு தனியாக, போர் மோட்டருக்கு தனியானலாம் கிடையாது. இது காமன் ஃபார் மோட்டர்ஸ். இது எந்த டைப் ஆஃப் மோட்டர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏசி மோட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், த்ரீ ஃபேஸ் மோட்டர், சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பிஎல்டிசி மோட்டர் கனெக்ட் பண்ணிக்க முடியும், டியூயல் ஸ்டார்டர் கனெக்ட் பண்ணிக்க முடியும், ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் கனெக்ட் பண்ணிக்க முடியும், த்ரீ பட்டன் ஸ்டார்டர்ஸ் கனெக்ட் பண்ணிக்க முடியும். மெயினாக பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் ஏரியாவில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஏரியாவில் வோல்டேஜ் கம்மியாக இருக்கிற ஏரியாவில் த்ரீ பட்டன் ஸ்டார்டர்ஸ் கடலூர் ஏரியாஸில் நிறைய வச்சுருக்காங்க. இந்த த்ரீ பட்டன் ஸ்டார்டர் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விஎஃப்டி அண்ட் டிரைவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க, சிங்கிள் என்ஓஎன்சி பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து மல்டிபிள் ட்ரிகர் கொடுக்குற பாயிண்ட்ஸ்க்கு இது யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஸ்டார்டர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும். அது இல்லாத இன்பில்ட் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி மூஞ்சி ஆஃப் ஆகிக்கணும்னா ட்ரை ரன் ஃபெசிலிட்டிஸ் வரும், நம்ம கரண்ட் சென்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிக்க முடியும். கேஸ் எனக்கு ஓவர்லோட் ஆகுதுன்னா அந்த ஓவர்லோட சென்ஸ் பண்ணி ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து இந்த மோட்டருக்குனா ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் அண்ட் லோ ப்ரெஷர் செட் பண்ணி அந்த ஹை ப்ரெஷர் அண்ட் லோ ப்ரெஷர் பேஸ் பண்ணி நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். அப்புறம் என்ன ப்ரெஷர் போயிட்டு இருக்க டேட்டாஸ் வந்து பர்டிகுலர் மோட்டர்ஸில் தெரிஞ்சிடும். நீங்கள் இதில் ஃப்ளோ மீட்டர் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக ஃப்ளோ வந்து டேரெக்டாக என்ன ஃப்ளோ போயிட்டுருக்கு, என்ன லிட்டர் பார் செகண்ட் போகுது, என்ன குமுலேட்டிவ் ஃப்ளோ எடுத்துக்குன்னு பர்டிகுலர் மோட்டரோட எஃபிஷியன்சி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது அனைத்தும் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்துடும். இந்த நீங்கள் ஃப்ளோ மீட்டர், ப்ரெஷர் சென்சார்ஸு இதை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா டிவைஸ் எதுவும் தேவை கிடையாது. அது இல்லாத பார்த்தீங்கன்னா இது ஃபியூஸ் வந்து டிஃபால்ட்டாக ஃபியூஸ் 3 fuse கொடுத்துருவோம். நீங்கள் இன் கேஸ் ஏதாச்சும் ஃபியூஸ் போனாலும் இந்த ஃபியூஸ் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது மார்க்கெட்டில் கிடைக்கிற ஃபியூஸ் தான். இதில் யூஸ் பண்ணுற பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா லித்தியம் அயன் பேட்டரி தான் யூஸ் பண்ணுறோம். 2500 mAh பேட்டரி தான் யூஸ் பண்ணுறோம். இது பெரிய பேட்டரி, பெரிய சைஸில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான சைஸ் தான். நாம் கொடுக்குற பேட்டரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 to 2 years வரைக்கும் 100% உங்களுக்கு அந்த வித்தின் வாரண்டிக்குள்ளே என்னென்ன இருக்கோ அந்த வாரண்டியில் கவர் ஆகி கொடுக்குற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருக்குறோம். இது வந்து எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இதை விட இன்னும் எனக்கு மோர் டீட்டெயில்ஸ் வேணும், இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் தெரியணும் அப்படின்னா எங்களோட வாடிக்கையாளர் மையத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அதற்கான டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். எங்களுடைய விற்பனையாளர் டீலர் மையங்கள் வந்து அனைத்து மாவட்டங்களில் இருக்கும், அனைத்து ஜோன்லேயும் நம்மளோட சேல்ஸ் பர்சன் அங்கே இருப்பாங்க. அவையில் ரீச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்டான விளக்கங்களை அண்ட் கருத்துக்களை சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம்.